ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட் பை ஆண்டன் செக்கோவ் இந்த ஒர்க்கோட சமரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு பார்ட்டி ஹாலில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பேங்கர் இருக்காரு, ஒரு லாயர் இருக்காரு, நிறைய டாபிக் பற்றி எல்லாருக்குள்ளேயே டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பெனால்ட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. ஒரு தப்பு பண்ணால் அதுக்கான பெனால்ட்டியாக ரெண்டு விஷயம் இருக்குது, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒன்று, லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ யங் பேங்கர் என்ன சொல்கிறாருன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லாயர் வந்து இல்லை, லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட் தான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த பேங்கர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இதை ஒரு பெட்டாக எடுத்துக்கிறீங்களா, நமக்கு வந்து 2 மில்லியன் ரபிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு லாயர் வந்து, நான் எதுக்கு 5 வருஷம் இருக்கணும், நான் 15 வருஷம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுவார் பேங்கர் கூட. ஸோ பேங்கர் அவரோட வீட்டுக்கு பின்னாடி கார்டன் இருக்கும். ஸோ அந்த கார்டனில் ஒரு குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூமில் வந்து இவரை தங்க வச்சிருவார், ப்ரிசன் பீரியடை வந்து கழிக்கணும். அந்த ரூமில் ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் இருக்கும், சாப்பாடு, ஒயின், அப்புறம் புக்ஸு, மற்ற விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கறதுக்கு. இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பியானோ வாசிச்சுட்டு இருப்பார் லாயர். அதுக்கப்புறம் வந்து லைட் புக்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பார். ஒயின் டொபாக்கோலாம் வந்து நம்ம பேங்கர் கொடுப்பாரு, பட் அவர் வேணான்னு சொல்லிடுவார். செகண்ட் இயரில் கிளாசிக்ஸ் நிறையா படிப்பார் அண்ட் பியானோ வாசிக்கிறது அப்படியே விட்டுருவார். ஸோ 5th இயரில் பார்த்தோன்னா திருப்பி வந்து பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு அண்ட் ஒயினும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. 6th இயரோட பாதிக்கு மேலே பார்த்தோன்னா ஃபிலாசபி, லாங்குவேஜ், அந்த ரிலேட்டடான புக்ஸ்லாம் வந்து கற்றுக்குருவாரு. ஸோ இந்த 6th இயர் முடிக்கும் போது கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜில் தப்பு இல்லாமல் நம்ம பேங்கருக்கு வந்து அவர் லெட்டர் எழுதியிருப்பார். ஸோ 10th வருஷம் பார்த்தோன்னா காஸ்பல்ஸ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவார். அண்ட் லாஸ்ட் 2 வருஷம் 15 வருஷம் வந்து அவருக்கு லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட். ஸோ இந்த இம்ப்ரெசன்மெண்ட்டில் லாஸ்ட் 2 வருஷமாக இருக்கிற 14th அண்ட் 15th இயரில் வந்து மோட்லி கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் வந்து படிப்பார். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். அண்ட் அந்த இயரோட, அதாவது அந்த லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட்டோட எண்டுக்கு வந்து வரப்போகிறாங்க. ஸோ பேங்கருக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்கும், அவர்கிட்ட 2 மில்லியன் ரபிள்ஸ் இருக்காது, லாயர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் தெரியும். ஸோ இவருக்கு பயம் இருக்கும், கேம்பிளிங்ல வந்து எல்லா காசையுமே விட்டுருவாரு. இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கு, அதே வந்து இவருக்கு கொடுத்துட்டா அவர் மொத்தமா வந்து தெருவில் தான் வந்து நிற்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவர் என்ன நினைப்பார்னா, இந்த லாயர் நம்ம கொண்டுட்டோம்னா இவரை யார் கேட்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் நைட்டு பிளான் பண்ணிட்டு அங்கே போவார். அவர் ரூமுக்கு போனால் அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் லாயர். ஸோ பக்கத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இவரை கொல்லலான்னு தான் போவார், அதுக்கு முன்னாடி வந்து குட்டி பேப்பர் பார்ப்பார். ஸோ அந்த பேப்பரை படிச்சுட்டு அடுத்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை படிப்பார். அந்த பேப்பரில் என்ன லாயர் எழுதியிருப்பார்னா, எனக்கு வந்து லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருந்தது எனக்கு வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கு, வாழ்க்கையில் உள்ள அந்த டெம்பரவரியான ஹாப்பினஸ் பின்னாடி ஓடக்கூடாதுங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் இருக்குது, அதனால் எனக்கு இந்த பெட்லேருந்து வர அமௌண்ட் வந்து எனக்கு தேவையில்லை, அதனால் நாளைக்கு என்னோட இம்ப்ரெசன்மெண்ட் டைம் முடிகிறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து எஸ்கேப் ஆயிடுறேன், அமௌண்ட்டை வந்து நீங்களே வச்சுக்கோங்கிற மாதிரி லெட்டரில் எழுதியிருப்பார். இதை படிச்சுனே பேங்கருக்கு வந்து கண்ணே ரொம்ப கலங்கிடும், அவரை வந்து முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். ஸோ மறுநாள் 12 o'clock ஆகிறதுக்கு முன்னாடியே லாயர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆவார். ஸோ அதை பார்த்துட்டு பேங்கர் வீட்டில் உள்ள அந்த வாட்ச்மேன் வந்து கத்துவார். பட் பேங்கர் வந்து ரொம்பவே கூலாக தான் இருப்பார், ஏன்னா அவருக்கு தான் ஏற்கனவே தெரியல. ஸோ இந்த லெட்டரை வந்து பத்திரமா எடுத்து ஒரு இடத்துல வந்து வச்சிருவாரு. இவ்வளோ விஷயத்தையுமே வந்து அவர் 15 வருஷம் கழித்து நினச்சி பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவருக்கு இப்போ அதை யோசிக்கும் போது ரொம்ப வந்து சில்லியாக தெரியும், மீனிங்லெஸ்ஸாக தெரியும். நம்ம ஏன் இப்படி பண்ணணும், நமக்கு ஒரு பக்கம் வந்து காசு வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசை, இன்னொரு பக்கம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஃபீல். ஸோ இந்த 2 விஷயத்தையும் வச்சு நம்ம லாயரோட லைஃப்பில் 15 வருஷத்தை வந்து எடுத்துக்கிட்டோம். என்ன தான் வந்து அவர் பெருந்தன்மையாக எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் கொடுத்துருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாலும் ஸ்டில் நம்ம பண்ண தப்பு தாங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அதோட இந்த கதை முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.